வெல்கம் டு வைரல் சினி ரிவ்யூஸ். இந்த வாரம் நம்ம பார்க்க போற படம் வந்து ராஜு முருகன் இயக்கத்தில் வந்த ஜோக்கர். இந்த படத்தில் குரு சோமநாதன், ரம்யா பாண்டியன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு கிளாஸான ஆடியன்ஸ்க்கான படங்க. இப்போ காக்கா முட்டை அந்த மாதிரி படம்லாம் ரசித்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலான படம், ஒரு இந்த ஃபைட்டு சாங்கு, காமெடி சீக்வன்சஸ்ஸு, ஃபாரின் ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான படம் இது கிடையாது. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் மேன், அதாவது ஒரு சராசரியான ஒரு மனுஷன், கவர்மெண்ட் வந்து செயல்படாத ஒரு படாத விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கறது தான் இந்த படத்தோட கதை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளைஓவர் கட்டுறேன், இந்த மெட்ரோ ட்ரெயின் விடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆனாலும் முடிக்காமல் நம்ம எல்லாரும் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா இப்படி ஒரு ஒன்றே போங்க, அப்படி ஒரு ஒன்றே போங்க, இந்த இடத்துல தாவி போங்க, இந்த இடத்துல குப்பையை மிதிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமும் சொல்கிறாங்க. நம்மளும் சரி விடு, நம்ம குப்பை தானே மிதிச்சு போகணும், இல்லை இப்படி தானே சுற்றி போகணும், ரெண்டு நிமிஷத்துல போறது இடத்துக்கு வந்து கால் மணி நேரம் வெயிட் பண்ணி போனா அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே கண்டுக்காம நம்ம எல்லாம் போறோம். இத வந்து ஒருத்த வந்து கேள்வி கேட்டா எப்படி இருக்கும், அதுதான் வந்து இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட லீட் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மெயின் ஆக்டர்ஸும் சரி, உங்க சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் சரி, ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் வந்து அந்தந்த கேரக்டருக்கு வந்து அப்படியே ஆப்டா செட் ஆறாங்க. பெர்ஃபார்மன்ஸும் தாறுமாறா கரெக்டாக என்ன பண்ணணுமோ பண்ணியிருக்காங்க. படத்தோட இசை ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அருமையாக இருக்குது. இந்த படத்தை வந்து நம்ம என்ன ஒரு டோனில் எந்த ஒரு ஃபீலில் பார்க்கணுமோ அந்த ஃபீலுக்கு கரெக்டாக நம்மளை கொண்டு சாங்ஸ் வந்து அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப மெயின் பஞ்ச் டயலாக்ஸ் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டயலாக்ஸ் வந்து அங்கங்கே படத்தில் வந்து தூக்கி விட்டுருக்காங்க. இந்த டயலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக வந்து கவர்மெண்ட் வந்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்குது. அந்த டயலாக்ஸ் கேட்ட உடனே நம்மளெல்லாம் சிரிக்க வைக்குது. அதுக்கப்புறம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதுல வந்து உண்மையான ஒரு பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு. அது வந்து நம்மள எல்லாரையும் சிந்திக்க வைக்கிறாங்க. இந்த படம் ஃபுல்லா டைரக்டர் நம்மள சிந்திக்க வைக்கிறாரு. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் லாகியா இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் எல்லாம் போகுது, அந்த இடம்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்களே, இந்த சைடு ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. இப்போ ஒரு சின்ன ஒரு ஒத்த டைலாக் பேசிட்டு போவாங்க படத்துல, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக டைலாக் சொல்லி போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்போம், அதை விட கேவலமா வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் படம் வந்து ஒரு லோ பட்ஜெட் படம்னு சொல்லிட்டு காமிச்சு கொடுத்துருது. படத்தோட சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் டிமாண்ட் பண்ணுது, ஸ்டோரி டிமாண்ட் பண்ணுது. இப்போ பிஎம் எல்லாம் வந்து ஒரு ஊருக்கு கிராமத்துக்கு வராருங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருது. அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஆடியன்ஸை நம்ம காமிச்சாகணும், க்ரௌடு காமிச்சாகணும், மீடியா கவரேஜ் எல்லாமே காமிச்சாகணும். இவங்க ஓரளவுக்கு காமிச்சிருக்காங்க, ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டுக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் காமிச்சு கொடுத்தது. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருங்க, அது வந்து எல்லாரையும் வந்து சிந்திக்க வச்சு வைக்க, உங்களை எல்லாரையும் வந்து பாதிக்கும், எல்லாரையும் சிந்திக்க வைக்கும், அப்படி ஒரு அருமையான ஒரு விஷயம் கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். நன்றி.